पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 897வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். விதி என்பதாக சமஸ்கிருத வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். என்னையா இப்படி கஷ்டப்படுற எல்லாம் என் தலை விதி, ஏயா இவ்வளோ நல்லா இருந்த திடீர்னு வேலை போயிடுத்து என் தலை விதி. இந்த விதி விதி அப்படிங்கிறத நாம் எப்பொழுதும் நெகட்டிவ் அர்த்தத்தில் சொல்லிட்டு வரோம். ஆனால் விதி என்பதற்கு நெகட்டிவ் அர்த்தம் மட்டும் இல்லை, பாசிட்டிவ் அர்த்தமும் உண்டு. அதாவது சில வார்த்தைகள் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையும் சொல்லும். உதாரணத்துக்கு இந்த நாற்றம்ங்கிற தமிழ் வார்த்தை, நாற்றங்கிற தமிழ் வார்த்தைக்கு மனம் வாசனைன்னு தான் அர்த்தம். ஆனால் மனம் அப்படி சொன்னால் அந்த மனம் நல்மணமாகவும் இருக்கலாம், கெட்ட மனமாகவும் இருக்கலாம், வாசனை நல்வாசனையாக இருக்கலாம், துர்வாசனையாகவும் இருக்கலாம். ஆனால் நாற்றம் ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய சொல் தான். ஆனால் நாம் நாற்றம்ங்கிற சொல்லை தற்காலத்தில் எப்பொழுதும் என்ன பண்ணுறோம், நெகட்டிவ் அர்த்தத்தை தான் சொல்கிறோம். அந்த ஆள் ஊழல் நாடுறது, கூவன் நாடுறது, அடையார் நாடுறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாற்றம் என்பதை கெட்ட மனத்துக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அளவு சொல் வீச்சு வந்து கொடுத்தோம். நான் பழைய காலத்தமிழில் நாற்றம் என்பது நல்ல வாசனையும் சொல்லும். நாற்றத்துழாயமுடி நாராயணன் அப்படின்னு ஆண்டாள் பாடுற பாட்டு பிரசித்தமானது. தாமத்துளவும் மிக நாரிடுகின்றீர் என்று திருமங்கி ஆழ்வார் பாசுரம். மிக நாரிடுவதுன்னு இப்போ சொன்னோம்னா நெகட்டிவ் அர்த்தம் தான், இருந்தால் மிக நாடுறான், ஆனால் மிக வாசிக்கிறையோடு இருக்கான்னு தான் ஆழ்வார் பாடுறார். காலப்போக்கில் இப்படி சில வார்த்தைகள் சில குறிப்பிட்ட அர்த்தத்தில் வந்துடுறது. அதே மாதிரி விதி என்பதை நாம் எல்லாம் இப்போ நெகட்டிவாக தான் சொல்கிறோம். சார் என்ன டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிருத்தாமே அப்படின்னா அதிர்ஷ்டம், அதெல்லாம் அதிர்ஷ்டம். நல்ல விதியாக அதனால் டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிருந்தா ஒத்துப்பீங்களா, சொல்ல மாட்டேங்க. அது மாதிரி அவர் என்ன ஆஃபீஸில் திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தலை விதினும் அப்போ தான் அப்படி ஆகிடுத்து நிலமை. ஆனால் உண்மையிலே விதி என்பது ரெண்டுத்தையும் சொல்லும். அது அண்ணன் என்ன பண்ணுவலாம், தன் பக்தர்களுக்கு நல்ல விதியை உண்டாக்கலாம், நல்ல அதிர்ஷ்டமே இருக்க முடியாத விதியை வைப்பலாம். இது எப்படின்னு கேட்டால் ஒரு வரலாறு சொன்னார், நீங்கள் இந்த வரலாறை பார்த்துருப்பீங்க. வடிவேலு தெனாலிராமன் கடை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆனால் பின்னணியில் கொஞ்சம் அவங்க சொல்லாத நான் சொல்கிறேன். அதாவது ஒரு வேத பாடசாலை இருந்தது கிருஷ்ணதேவர காலத்தில். அந்த வேத பாடசாலையில் பசங்களை பார்த்தது கண்காணிக்கிறது எல்லாம் செய்யக்கூடியதே ஒரு கொஞ்சம் எழுத படிக்க தெரிஞ்ச ஒரு குமாஸ்தா இருந்தான். அந்த குமாஸ்தா அந்த வேத பாடசாலையை சூப்பர்வைஸ் பண்ண கிருஷ்ணதேவராயருடைய அமைச்சர்களும் ஒருத்தர் வந்தார். அவர் வரைச்சவன் சரியாக எழுந்திருக்கலே, அவனுக்கு தெரியல சரியா எழுந்திருக்கலேன்னு அவர் வர கோவிச்சினார். பாரியா இருந்தாலும் அமைச்சருக்கு மரியாதை செலுத்தலேன்னு அவரோட கூட வந்த பாராகரம் பலாரம் அடிச்சுப்பிட்டான் குமாஸ்தாவை, கன்னத்தில் அரைஞ்சான். உடனே இந்த குமாஸ்தாவுக்கு கோபம் வந்து கொடுத்து தெனாலிராமன் அவன் சொன்னான், இந்த அமைச்சரையே அறையிறேன் பாருனா அப்படின்னான். அமைச்சராவது அறைய முடியுமாடா பைத்தியக்கார, ஏண்டா அப்படி சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த வருத்தத்தோடு அவன் திருச்சாண்டு போய் பத்மாவதி தாயாரை வணங்கினான். அப்படியாவது ராஜா கிட்டே போய் நாம் சேர்ந்துடணும், இந்த அமைச்சராக அரைஞ்சிடணும் லைஃப்பில், அது ஒரு ஆம்பிஷன் அவனுக்கு. அப்போ திருச்சானூரில் இது என்ன செய்கிறதுன்னு யோஜனை யோசிச்சுட்டு இருக்கச்சே. அப்போது திருச்சானூரில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் காலில் விழுந்தே அன்னை செய்கிறா, அதான் விதி. காலில் விழுந்து எந்த பரிசு வந்தாலும் பாதி கொடுத்துறேன்னு ஒத்துக்கோயா. அப்போ காரியாயிடும் சர்க்காரில் ஒருத்தர் சொல்கிறான், எது வந்தாலும் இவன் சொன்னான் இன்னொருத்தன் மொத்தத்தையும் கொடுத்துடலாம் ஐயா இவங்களோட பாடுற பாட்டு. அவனுக்கு ஒரு யோஜனை எடுத்து மொத்தத்தையும் கொடுத்துட்டா சரியாயிடும். காலை விழுந்துட்டு அங்கேருந்து ராயர சபைக்கு போனான். வாசலருடைய காவல்காரன் அவனை உள்ளே விடலை, மற்றவங்களாம் விட்டான். என்னையே உள்ளே விடலை, நான் ராஜாவை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், நான் பெரிய விகடமெல்லாம் பண்ணுவேன்னா. அப்போ ராஜா அவனுக்காவது பரிசு கொடுத்தா இல்லை 50 எனக்கு கொடுத்துடணும், 50-50 ஒத்துக்கிறியான்னு கேட்டான். கமிஷன் பிஸ்னஸ், பெரிய ஊழல். அப்படி கொடுத்தா தான் உன்னை உள்ளே விடுவேன்னா. இவன் பார்த்தா 50 அதிகம் 100 அவனுக்கு கொடுத்து விடுறேன்னு. சரின்னு காவல்காரன் உள்ளே விட்டான். இதில் ஏமாளியாக இருக்குது, பட்டிக்காட்டாம்பல் இருக்குது, எது கிடைச்சாலும் 10 ஒரு தங்க காசு கொடுத்தாரோ பாதி காசு இல்லை மொத்தத்தையே கொடுக்குறேங்கிறான். அப்போ நீ முதல்ல போ, உள்ளே விட்டான். அங்கே வந்தவுடனே தெனாலிராம சபையில் நோட்டம் விட்டான். தன்னை அறைய வந்தவனுடைய மந்திரி யாருன்னு பார்த்தான். நேராக அவர்கிட்ட விட பலாரம் அரைஞ்சான் அவரை கன்னத்தில். ராஜசபையில் வந்து ராஜாவின் முன்னாடி
மந்திரியை பலாரம் தரைஞ்சான், இவ்வளோ கோபம் ராஜாவுக்கு, பிடிக்கடா அவனை கட்டுங்கடான்னாரு. அங்கிருந்தவங்கள கட்டினான். வாசல்காரன் யார் அவனை உள்ட்டான், அவனே வர சொல்லுன்னா ராஜா. அந்த வாசல்காரர் தான் விட்டார், குண்டா இருப்பவர் தான் விட்டார். நான் உடனே அவரை கூட நிறுத்தினாங்க. இந்த மாதிரி அந்நியாயம் பண்ண இவனுக்கு என்ன பண்ணணும், 100 கசையடி கொடுக்கணும், 100 கசையடி கொடு அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டார். மன்ன ஒரு சின்ன வீணாக போம்னா என்னையா அப்படின்னு கேட்டார். இந்த ஆள் இருக்கானே வந்திருக்கானே குண்டன், இவன் என்கிட்ட என்ன சொன்னான், உள்ளே எனக்கு எது கிடைக்கிறதோ அதில் 50% கொடுக்கணும், அப்போ தான் உள்ளே விடுவேன்னா. நான் 100% தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் இவனுக்கே அந்த அடியை கொடுங்கன்னுட்டான். ஆமாம், சினிமாவில் பார்த்தானே சாமி நீங்கள் சொல்கிறீங்க எங்கிறீங்களா? இல்லை, ஒரு விஷயம், இதை பின்னணி என்ன, திருச்சானூரில் அவன் கேட்ட அந்த வார்த்தை மொத்தத்தையுமே கொடுத்துடுன்னு உடனே அன்னை தூண்டி விட்டாலும் புரிஞ்சுட்டான். அத்தை பயன்படுத்தக்கூடிய அறிவை அன்னை கொடுத்தாள். இப்படி அதிர்ஷ்டம். அப்புறம் தன்னார் நம்ம வாழ்க்கையில் பெரிய ஆளாயிட்டான், ஸ்டார் ஆகிட்டான், ராஜாவுக்கு வேண்டிய மந்திரி ஆகிட்டான். இப்போ நம்ம உலகத்திலலாம் தன்னாராமன் கதைன்னு பல கதைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவனை பற்றி பேசாதவங்களே கிடையாது. அப்படி வேடிக்கையாக நல்லறிவோடு அவன் வாழ்ந்தான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன, திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தரிசனம் பண்ண பொழுது அங்கே அவன் காலில் இந்த வார்த்தையை விழ வைத்தாள். இந்த வார்த்தையை பாதியும் கொடுக்குற, மொத்தத்தையும் கொடுத்துரு, நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவா. அந்த அன்னையினுடைய வார்த்தை அவனை உருவாக்கி எடுத்து. லக்ஷ்மி சகஸ்ரநாமம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி சகஸ்ரநாமம் தொடர்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய சாதுரியத்தையும் தன் சன்னிதானத்திலிருந்து பக்தியோடு உருபவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாளாம். மந்திரி அரையறையங்கிறதையும் செஞ்சான், ராஜசபையில் நல்லா பதவி வாங்கிட்டான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுப்பதனால அன்னைக்கு விதிகி என்றே பெயர். தயவு செய்து இனிமேல் வாழ்க்கையில் இந்த விதி என்பதை நெகட்டிவ் அர்த்தத்தில் மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா விதி என்பது இரண்டையும் சொல்லக்கூடியது. ஆழ்வார் அடிக்கடி சொல்வார், விதிவாய்க்கின்று காப்பாரார். நம்ம ஆழ்வாரை பொறுத்த மட்டும் விதின்னு சொன்னால் அது வந்து இறைவனுடைய கருணைக்கு தான் பெயர். அவர் டிக்ஷனரியே தனி. ஆழ்வார் பார்த்து பகவான்கிட்ட சொல்கிறார், கையார் சக்கரத்தன் கருவாணிக்குமே என்னென்னு பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன். கையார் சக்கரத்தன் கருவாணிக்குமே என்று என்று பொய்யே கைமை சொல்லி இறைவா உங்கள்கிட்ட பக்தி உள்ளவன் பாரு வேஷம் போட்டேன். சிலை வைப்பார் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டுருப்பாங்க, இந்த ராமாவோ தெரியாது, அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வாய் தான் சொல்லும், மனசுக்குள்ள பல தீய எண்ணங்கள் சஞ்சரிச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரியான பாவிதான் நான், ஆனால் நீ எனக்கு அருள் செஞ்சுட்டேயே அப்படின்னு சொன்னார். இறைவன் கேட்டானா, இவளுக்கு தெரியாத வந்துட்டேன், ஏமாந்து போயிட்டேன் போல, இது சரி விட்டுட்டு போட்டோமான்னா. உடனே ஆழ்வார் சொல்கிறார், கண்ணபிரானே உன்னால் போக முடியாது, பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன், உன்னை நான் பெற்றாச்சு, என்கிட்ட வரப்பெற்ற அனுகிரகம் பெற்றுட்டேன், விதிவாய்க்கின்று காப்பாரார், நீ என்னை விட்டு போக முடியாது, என் விதி இது, எனக்கு அப்படி விதி வாய்ப்பு கிடச்சிருக்கு, என்னை விட்டு போக இயலாதுன்னார். என்னையா விதிங்கிற நான் பகவான், வேறு ஒன்றும் இல்லை, முடிஞ்சா போனி, ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. அறை அப்படின்னா தமிழில் கலார்னு பண்ணத்து கன்னத்தில் அறை கொடுத்து சொன்னேன். அந்த அறையில் இப்போது அந்த காலத்தில் ஜெயித்தவங்கள்லாம் தோத்தவங்களை பார்த்து அறையோ அறையோன்னு கெக்கலிட்டு நாவல் இட்டு உழுதிருவார்களாம். டான்ஸ் ஆடுவாங்க, கை கொட்டுவாங்க, அதுக்கு அறையோன்னு பேர். அந்த மாதிரி ஆழ்வார் இறைவனோட அறையோன்னு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறார். அதற்கு காரணம் என்னென்னா விதிங்கிறார். விதி என்றால் என்ன, உன்னுடைய விதி எங்கிட்ட இருக்குது, அதனால் விதினா என்ன, கருணைன்னு அர்த்தம் சொன்னாங்க. அது இறைவனுடைய கருணைக்கு விதி என்று பெயர், ஆழ்வாரை பொறுத்த மட்டும். அதனால் எது நமக்கு ஏற்பட்டாலும் இறைவன் கருணையினால் செய்கிறான். அதனால் நல்லது கெட்டது எல்லாமும் உன்னுடைய கருணையினால் வருது. பார்க்குறச்சே நமக்கு கெட்டது போல் இருக்குது, உண்மையில் நல்லதாக தான் இருக்கும். நல்லது ஒன்றும் தென்படலைன்னாலும் இன்றைக்கி இல்லை, பழைய பிறவியில் ஏதோ செஞ்ச பிழை போகிறது, அதனால் எல்லாமே நல்லது தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய உயர்ந்த பக்குவம் வரணும். அது வந்து விடுத்தனால அதோட அதிர்ஷ்டம் இல்லை. அந்த தன்மையும் அருளக்கூடியது இறைவனுடைய கருணை. இறைவனுடைய கருணையை வடிவெடுத்தவள் அன்னை. எனவே இறைவனுடைய கருணைக்கும் விதி என்று பெயர், இறைவனுடைய கருணையை வடிவெடுத்த அன்னைக்கும் விதி என்று பெயர். இப்படி பல அர்த்தங்களை இந்த விதியில் நாம் பார்க்கலாம். அன்பர்களே, இதற்கு உரிய ஸ்லோகத்தை இப்பொழுது சொல்கிறேன், கேளுங்கள். திஷ்டம் விதிரித்யுக்தம் தத் தாபயதி பிரியானுகூலம் ஸ்ரீஹி யஸ்மாத் தஸ்மாத் தேஷா விதிரிதி நாம்னா விபாதி வந்தியானஹா
இன்னொரு முறை திஷ்டம் விதிரித்யுக்தம் தத் தாபயதி பிரியானுகூலம் ஸ்ரீஹி யஸ்மாத் தஸ்மா தேஷா விதிரிதி நாம்னா விபாதி வந்தியானஹா. இதற்கு விளக்கம், இதம் தரும்படி வற்புறுத்திடுபவள், அதாவது எதுவானால் நமக்கு இதமாகவே நலம் பயப்பதாகவே வரும்படி அருள் செய்பவள். அப்பேற்பட்ட தன்மை உள்ளதுனாலே அன்னை லக்ஷ்மி தேவிக்கு விதிஹி என்றே பெயர். இந்த திருநாமத்தை திருச்சானூரிலே செங்கோல் செலுத்தி வரும் அன்னை பத்மாவதி தேவி தாயாரை, அலர்மேல் மங்கை நாச்சியாரை நெஞ்சிலே நிறுத்தி கொண்டு பக்தியுடன் ஜபித்தால் நமக்கு எது வந்தாலும் நலமாகவே அமையும்படி அன்னை பத்மாவதி அருள் செய்வாள். எங்கே எருடன் கலந்து பக்தியுடன் ஜபியுங்கள், அன்னை பத்மாவதியை நெஞ்சிலே வைத்துக் கொள்ளுங்கள். விதயே நமஹா. லக்ஷ்மி சகஸ்ரநாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். லக்ஷ்மி சகஸ்ரநாம் தொடர்கிறது. இப்பொழுது அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே நாம் 898வது திருநாமத்தை சுவைக்கும் பேறு பெற்றிருக்கிறோம். திருவாய்மொழியை பாடினார் நம்மாழ்வார். அதிலே முதல் பாசுரமே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன். இறைவன்கிட்ட உயர்வர உயர்நலம் இருக்கான். நலம் என்று சொன்னால் நல்ல பண்புகள், உயர்நலம் மேன்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வளர்ந்து கொண்டே இருக்கின்ற பண்புகள், உயர்வர உயர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பண்புகள். என்ன அர்த்தம்? இதற்கு மேலே இன்னொன்று இருக்குதுன்னு சொல்லாதபடி இதுக்கு உயர்ந்தது ஒன்று கிடையாதுன்னு சொல்ல லெவலில். இந்த கட்டடம் நம்ம ஊர்லேயே பெரிய கட்டடம், டாப் மோஸ்ட் கட்டடம், 104 மாடி இருக்குன்னா இல்லையா, பக்கத்தில் ஒன்று கட்டுறாங்க 200 மாடி அப்படின்னு உயர்வு இதை விட இன்னொன்றுத்துக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது, பில்டிங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே எப்படின்னா இறைவனுடைய குணங்களுக்கு இதைவிட உயர்ந்தது இன்னொன்று இல்லாத நிலையில் இருக்கான். அதில் உயர்வர உயர்கின்ற நலங்கள் என்று பாடுகின்றார் என்று ரசிக்கிறார்கள் பெரியோர்கள். ஆனால் இன்னொரு அர்த்தமும் ரொம்ப அழகாக சொன்னாங்க, உயர்வர இத்தனை நல்ல குணங்கள் பகவானுக்கு இருக்கே, இவைகளெல்லாம் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்தவை, இவனு செயற்கையாக பூசலை. சில பேர் உடம்பில் சந்தனமணம் வீசுறது, சந்தனமணம் வீசுறதுக்கு என்ன காரணம்னா சாண்டல்வுட் சோப், ஒரு சோப்பு ஒரு நாளைக்கு கரைச்சி விட்டு உடம்புல தள்ளி விடுறார், அதனால் சந்தனமணம் வீசுறது. ஆனால் சாயங்காலம் ஆச்சுன்னா ஐயா கிட்ட போக முடியாது, மறுபடியும் இன்னொரு சந்தனமணத்தோடு அப்படி சந்தன சோப்பு போட்டார் தான் உண்டு. அதனால் சாண்டவ சின்னப்ப தேவர் சந்தன எண்ணெயை தண்ணியில் விட்டு அதில் தான் குளிப்பாருவாங்க. அதனால் சந்தன ஆயில் சாண்டல் ஆயிலெலாம் போட்டு குளிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட லக்ஷ்மி கடாட்சம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சாண்டல்வுட் சோப்பு சந்தன சோப்புன்னு உடம்பை தடவிட்டால் அந்த வாசனை கொஞ்ச நாள் தான் இருக்கும், அப்புறம் நம்ம பழைய வாசனை வந்துடும். ஏன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நாத்தம் இயற்கையானது, நம்ம மேலே போசுறது செயற்கையானது. வந்தேரி வந்ததுனாலே ஒன்று போயிடும், எதது வர்றதோ அதெல்லாம் போகிறது மட்டும் ஞாபகம் வச்சுங்க, வந்தால் போகும். அதனால் பணம் வந்தால் நிச்சயம் செலவழியும், வருவதெல்லாம் போவதற்கே, நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக இருக்குது நம்மோடு வந்தது தான். அதில் இயற்கையாகவே வரணும், வருத்தப்பட்டு சம்பாதிச்சு ஆட் பண்ணதில்லை. அதெல்லாம் இயற்கையாகவே இருக்கக்கூடியது, வருத்தப்பட்டு சம்பாதிச்சு ஆட் பண்ணாதனால இறைவனுக்கு இந்த குணங்கள் இயற்கையாகவே ஏற்பட்டன. அதைத்தான் உயர்வர உயர்வுன்னு, வருத்தத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வதற்கும் உயர்வுன்னு பேர் தமிழில். அந்த ஆள் ரொம்ப உயர்ந்த மனிதனாக இருந்துச்சுன்னா அவளை ஈஸியாக உயர முடியாது, ரொம்ப வருத்தப்பட்டு உழைச்சி தான் உயர்ந்திருப்பாங்க. யார் யார் உயர்ந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்களா ரொம்ப உழைச்சிருப்பாங்க. பெரிய பெரிய திருடன் கூட அந்த திருட்டுத்தனம் செய்கிறது ரொம்ப உயர் உழைச்சி தான் வரும். அதெல்லாம் இந்த கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு நாம் உடல் வருத்தி டிசிப்ளினோடு கற்றுக்கிற விஷயத்தெல்லாம் உயர்ந்ததுன்னு சொல்லலாம், அதுதான் உயர்வுன்னு பேர். அந்த உயர்வே இல்லாமல் இறைவனுக்கு இந்த குணங்கள் வந்தன, அதாவது இந்த குணங்கள் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்தவை என்று. இதை பற்றி நம்ம முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம், நம்ம விஜய் டிவியில் கூட ஒரு தொடர் வருது கல்யாணத்துக்கு பின்காது, அந்த தொடரில் ஒரு ஒரு நாள் முழுக்க கோபிச்சுவே கூடாது அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் சொல்லுவாங்க. அவர் ரொம்ப கட்டுப்பட்டு ஒரு நாள் முழுக்க கோபிச்சிக்காமல் இருப்பார். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அது வந்த உடனே போயிடும், ஒரு நாள் தான் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் சில குணங்கள் நமக்கு பிறவி குணங்கள், நம்ம விட்டு போகாது. அந்த மாதிரியான குணங்கள் அவைகளை உயர்வர வந்த குணங்கள் என்று ஆழ்வார் பாடுகிறார்னு சொல்கிறாங்க. அப்படி திருமாலுக்கே உயர்வர இந்த குணம் இருந்தால் லக்ஷ்மி தேவியை பற்றி பேசவே வேண்டாம்,
ஆனால் லக்ஷ்மி தேவிக்கு இயற்கையாகவே அமைந்ததான் உயர்ந்த அறிவு. அதனால தான் அன்னையின் அருள் பெற்றவர்களுக்கு நல்ல அறிவு வருது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டால் ஸ்ரீவத்சன் என்கிற மகரிஷி. ஸ்ரீவத்சன் வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்ரீவத்சன் என்கிற குழந்தை, வத்சன்னு தான் பேர், அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்டலை சீராட்டலை. என்ன கொடுமை அப்படின்னா, இல்லை, அந்த தாய் தன்னுடைய நண்பி தோழிக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தா. அவளுடைய தோழிக்கு பிறந்த பிள்ளையை விட்டு, தோழி சரஸ்வதி தான் அந்த பெண்ணாக பூலோகத்தில் பிறந்திருந்தாலும் அவளுக்கு சாபம், ஒரு குழந்தை இருக்கிற வரைக்கும் பூலோகத்தில் இருக்கணும்னு. குழந்தை பிறந்த உடனே பூலோகத்தை விட்டு சாபத்திலிருந்து விடுதலையாகி போகிறாள். அவளுக்கு சத்தியலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை. இந்த குழந்தைங்க சாபத்தை தான் பெற்றிருக்காளே, இருந்தாலும் அந்த குழந்தை பாசம் விட முடியல, அங்கே போகாமல் இருக்க முடியல. குழந்தைய அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, சத்தியலோகத்துக்கு போகிறதெல்லாம் அங்கெல்லாம் விசா கொடுக்க மாட்டாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு போக முடியாது. அதனால் சரஸ்வதி தவிச்சா, தன்னுடைய மைத்துனருடைய மனைவி தனக்கு ரொம்ப தோழியாயிட்ட அக்ஷமாலை அவள்கிட்ட சொன்னால், அவளுக்கும் அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, இருந்தாலும் என் பிள்ளையை நீ தான் பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கணும் தாயாக, எனக்கா இதை செய் நீ என்று ப்ராமிஸ் வாங்கிட்டு போயிட்டாள். அதனால் அக்ஷமாலை தன் பிள்ளையை கூட பொருட்படுத்தா, அந்த காலத்துலலாம் மதிப்பாங்க ப்ராமிஸை. தான் கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றணுங்கிறதுக்காக, வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக இந்த வத்சன் என்கிற இந்த பிள்ளைக்கு தன் பிள்ளையை விட்டுட்டு சரஸ்வதியினுடைய பிள்ளை சாரஸ்வதனுக்கு தான் அவன் பால் ஊட்டினான், சீராட்டினா, தாலாட்டினான். இந்த குழந்தை வீழ்நாளும் பெத்த அம்மாவே கவனிக்கலாம், யார் கவனிப்பாங்க? அதான் லக்ஷ்மி தேவி பார்த்தா உலகத்தையெல்லாம் என்ற அன்னை அவள் அல்லவா? அதனால் லக்ஷ்மி தேவி தானே அந்த குழந்தைக்கு பால் ஊட்டினாள். லக்ஷ்மி கொடுத்த பாலை சாட்டுது, ஞானப்பால் அது. உலகத்தில் எல்லாருக்கும் ஞானப்பாலை கொடுப்பவள் லக்ஷ்மி தேவி தான். அதனால தான் சனிதன்ய ஸ்தன்ய தாயினி என்று அவளை பாராட்டுகிறார்கள் சுவாமி தேசிகன் போன்ற ஆச்சாரியர்கள். அந்த பாலை சாப்பிட்டு வளர்ந்தது குழந்தை, அதுக்கு அறிவு அப்படி இருந்து இயற்கையாகவே வந்துடுத்து. அறிவுன்னா அது என்ன அறிவு? எந்த அறிவு? சிறந்த அறிவு, பகுத்தறிவு. பகுத்தறிவுனா பகுத்து தெரிஞ்சுக்கணும். என்ன பகுத்து தெரிஞ்சுக்கணும்? உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்த தத்துவம் திருமாலே. திருமாலே இந்த உலகத்தை தாங்குறான், திருமாலே உயர்ந்த தத்துவம் என்ற அறிவு வந்து கொடுத்தனா, அவன்தான் உண்மையிலேயே நாம் அடைய வேண்டிய இலக்கு என்று திருமாலுடைய மேன்மை எல்லாம் நன்கு தெரிஞ்சுதான், அதான் உயர்ந்த அறிவு. அந்த அறிவு வருவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதைத்தான் பகுத்தறிவுன்னு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, விவேகம்ங்கிறாங்க. பகுத்தறிவில் பல விஷயங்களை பகுத்தறியும். லஞ்சம் வாங்கக்கூடாது, தப்பு. தவறான பொருளை விற்கக்கூடாது, தப்பு. அப்படிங்கிற அறிவு தான் ரொம்ப முக்கியம். அதான் பகுத்தறிவின் தலை சிறந்த பகுதி. எல்லாத்தையும் விட தலை சிறந்தது எப்படின்னா, வேதம் இதிகாசம் இலக்கியங்கள் போன்ற எல்லாவற்றையும் பார்த்தால், எல்லா தெய்வங்கள் இருக்குது, பல தெய்வங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பரனாக உயர்ந்தவனாக இருப்பவன் திருமால். அவன்தான் அந்த தெய்வங்களையும் தாங்குறான், இந்த உலகத்தையும் தாங்குறான். மற்ற தெய்வங்கள் பலன் தருவதெல்லாம் அவன் உள்ளிருந்து இவைகளை இயக்குவதனால். அப்படி அவன்தான் அப்சல்யூட் இயக்குனர். அவன் இயக்கத்துக்கு ஏற்றபடி நாமெல்லாம் இயங்குகிறோம். அதனால் எல்லாவற்றையும் தாங்குபவன் அவனே என்ற உணர்வு வந்தால் அதுதான் சிறந்த அறிவு, அதுதான் பிரஜைன்னு பேர். அந்த பிரஜை இருந்த மகரிஷி யாருன்னா, இந்த லக்ஷ்மி தேவி பால் ஊட்டி வளர்த்த வத்சன். அதனால்தான் அவருக்கு ஸ்ரீவத்சன் என்றே பெயர். அப்படி லக்ஷ்மி தேவி பிரக்ஞையை கொடுப்பவளாகினால, அவளே பிரக்ஞையை வெடிவிடுத்தவளாகினால, அந்த பிரக்ஞை அவளுக்கு இயற்கையாகவே வந்ததாகினால, லக்ஷ்மி தேவி பிராக்யா என்று திருநாமம் விட்டு வியாசர் பாடுகிறார். உலகத்திலே உள்ள பிராக்யர்களுக்கெல்லாம் தலை சிறந்தவர்னா வியாசர் தான். ஏன்னா வியாச பகவான் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் பல. இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறோம், 125,000 ஸ்லோகம் உள்ள பெரிய காப்பியம் மகாபாரதம். எத்தனை கேரக்டர்கள், எத்தனை விதமான அனுபவ நிலைகள், எத்தனை விதமான சூழ்நிலைகள். மகாபாரதத்தில் வர கேரக்டர்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஒழுங்காக ஒரு சொற்பொழிவு ஆடுறவனே திண்டாட வேண்டியது. ஆனால் இத்தனையும் வச்சு அங்கங்கே முடித்து போட்டிருக்கார். பாரத முடிச்சுன்னு சொல்லுவாங்க இந்த கதைக்கு, அதுக்கும் பின்னாடி வச்சு அப்படி முடித்து போட்டிருக்கார். இவ்வளவு தூரம் செஞ்சுருக்கார். அதே சமயத்தில் அந்த ஹீரோக்களை காப்பாற்றுவதற்கான அழகான நிகழ்ச்சிகளை வச்சுருக்கார். துரியோதனன் ராஜசபையில் இழுத்து வரப்பட்ட திரௌபதியை பார்த்து தன்னுடைய பட்டு பீதாம்பரத்தை விலக்கி
வெறும் தொடையை காண்பிச்சு அதுவே ஒரு அருவருக்கத்தக்க செயல் ஒரு அரசவையில் அரசகுமாரன் செய்யக்கூடாது. பட்டிக்காட்டானான்னு அந்த மாதிரி வேஷ்டியை தூக்கிவிட்டு திரௌபதி தேவியை பார்த்து இந்த தொடையிலேருந்து ஒட்காருன்னு சொன்னான். எவ்வளோ கொச்சைத்தனமான வார்த்தை அது. திரௌபதிக்கு பொறுக்கலை. அவோ வந்த ஆத்திரத்தில் ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டும்தானே, ஆத்திரத்தில் ஒரு சபதம் போட்டா இந்த தொடையே பீமன் கதாயினாலே பிளப்பான். அதை கேட்டு துரியோதனன் சிரிச்சிட்டான். ஏன்னா ஒரு நாளும் கூட கதா யுத்தத்தில் தொடையில் அடிக்கக்கூடாது. ஃபுட்பாலில் எப்படி கையில் பந்து பட்டால் ஃபவுலோ அந்த மாதிரி கதா யுத்தத்தில் காலில் கதை அடித்தா ஃபவுல் ப்ளே செய்யக்கூடாது. அதனால் நடக்காதுன்னு நினச்சான். ஆனால் அதை நடக்க வைப்பதற்காக மைத்ரேயர் வந்து துரியோதனுக்கு உபதேசம் பண்ணும்போது தொடையை தட்டினாமன் அங்கேயே பீமன் கதையால் அடித்து மாண்டு போவேன்னு சாபம் கொடுத்துட்டார். அப்புறம் என்ன பண்ணுவோம், ரிஷி சாபம் பலிச்சு கொடுத்தோம். இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கும் இன்னொரு நிகழ்ச்சிக்கும் பின்னணி முடிச்சு போட்டு பல வச்சிருக்கு வியாச பாரதத்தில். இத்தனை கொடுத்த வியாச பகவானே லக்ஷ்மி தேவி இந்த திருநாமத்தால் பாராட்டி அவளால் தான் தனக்கு இந்த அறிவு வந்துன்னு சொல்கிறாருன்னா பார்த்துங்களேன். அதில் அன்பர்களே, இப்படி பிராக்யாக இருக்கக்கூடிய தேவியை லக்ஷ்மி தேவியை நீங்கள் திருக்கோவலூரில் பார்க்கலாம். இது ஐப்பசி மாதத்தில் 3 விளக்கு ஏற்றினார்கள் ஆழ்வார்கள், 2 விளக்கு ஏற்றினார்கள் ஒருத்தர் பார்த்தார். ஆகையினால் தீபாவளி ஆயிடுத்து. அப்போ ஏற்பட்ட தீபாவளி திருநாளுக்கு ஏற்ற 3 ஆழ்வார்கள் வரலாறு பிணைந்த திருக்கோவலூரில் உள்ள அன்னை புஷ்பவல்லி தாயாரை தியானம் செய்து விடுத்து ஜபியுங்கள். இதற்கான ஸ்லோகத்தை இப்பொழுது வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரஜாலக்ஷ்மி கஸ்மாத் ஸ்வதயே வைஷா ஸ்வரூபதோ தர்மாத் பிரஜா பிரஜாபூர்ணா பிரஜாவிருத்திர் பவே ஜபே நாசிய. அன்பர்களே, இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பிரஜாலக்ஷ்மி கஸ்மாத் ஸ்வதயே வைஷா ஸ்வரூபதோ தர்மாத் பிரஜா பிரஜாபூர்ணா பிரஜாவிருத்திர் பவே ஜபே நாசிய. விளக்கம்: உயர்ந்த இயற்கையாகவே அமைந்த அழிவற்ற அறிவை உடையவர். இப்படிப்பட்ட பிரஜையாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவியை பிரஜா என்ற திருநாமத்தினால் புஷ்பவல்லி தாயர் நினைத்து கொண்டு ஜபியுங்கள், நமக்கு பிரஜை வளரும். பிரஜா ஏ நமஹா. நன்றி, வணக்கம்.